வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கெட்சப்பில் ஆல்ரெடி இந்த ஃப்ளோர் பிளான் அண்ட் எலிவேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோர் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டோர் இருக்குது, அதை எப்படி நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற இந்த டோர் தான் நம்ம வந்து அங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த டோரை தான் நம்ம வந்து அங்கே பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து மேக் குரூப் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. தென் செலக்ட் பண்ணி காப்பீஸ் கண்ட்ரோல் சி அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி ஆகிடுச்சு. தென் இப்போ வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ளோர் பிளானில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி அப்படின்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பிளேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பட் நம்மளுக்கு ப்ராப்பர் லொக்கேஷனில் உங்களுக்கு பிளேஸ் ஆகலை. ஸோ ஒன்ஸ் இது குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாலு ரெட் கலர் ப்ளஸ் பட்டன் வந்து உங்களுக்கு காட்டும், இல்லைனா உங்களுக்கு வந்து காட்டாது. ஸோ அது என்ன மீனிங் அப்படின்னா, வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ 90 அப்படின்ற ஆப்ஷன் நம்ம டைப் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்னாப் இருந்தது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிக்கவும் முடியும். ஓகே, ஸோ இந்த ஹேண்டில் கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதை வந்து வெர்டிகலாக ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட் அப்படின்ற கமாண்ட்குள்ளே போயிட்டு இந்த ஃபேஸை பேஸ் பண்ணி நான் ரொட்டேட் பண்ண போகிறேன் வெர்டிகலாக. அப்போது 90 அப்படின்ற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெர்டிகலாக வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி ஈஸியாக நீங்கள் ரொட்டேட் பண்ணியும் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைரக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்றத. ஸோ எனக்கு ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மூவ் அப்படின்ற கமாண்ட்குள்ளே போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பேஸ் பாயிண்ட். இந்த பேஸ் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த எண்ட் பாயிண்டில் வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். பட் இந்த டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை எப்படி நான் கரெக்டாக என்னுடைய டோர் சைஸ்க்கு வந்து ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் காட்டுது க்ரீன் கலரில். ஸோ இதை பேஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய எண்ட் பாயிண்ட். இதை பிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அந்த டோரை வந்து கரெக்டான லொக்கேஷனில் வந்து நான் பிளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, காப்பி, பேஸ்ட், மூவ், ரொட்டேட் அண்ட் ஸ்கேல். ஸோ இந்த மூணு ஆப்ஷன் நம்ம பார்த்துருந்தோம். அகைன் இங்கே இருக்கிற டோர்ஸ் அதாவது டோர் இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த டோரே தான் இங்கே பிளேஸ் பண்ண போகிறேன், ஐ மீன் பெட்ரூம்க்கு. ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் கொடுத்துக்கலாம், கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி. இப்போ இந்த இடத்துல எண்ட் பாயிண்டில் வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. பிக் பண்ணி இது மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ரொட்டேட் பண்ணி ஆகணும். ஸோ ரொட்டேட் கமாண்டில் போய்ட்டு ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம். 90 என்டர். இப்போ வந்து அகைன் மூவ் கமாண்ட்குள்ளே போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்ட் பாயிண்டில் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். பிளேஸ் பண்ணியாச்சு. பட் இந்த டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. ஸோ அதனால் அகைன் ஸ்கேல் கமாண்ட்குள்ளே போகிறேன். இந்த எண்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணி கரெக்டாக இந்த எண்ட் பாயிண்டில் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக கரெக்டாக அந்த டோர் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனும் வெளியே வந்து தெரியல. ஸோ கரெக்டான இடத்துல வந்து டோர் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போது பாத்ரூம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட எக்ஸிஸ்டிங் டோர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் டாய்லெட்க்கு வந்து என்ன டோர் வேணுமோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து நான் இந்த டோரை வந்து நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து குரூப் அப்படின்ற ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிடுங்க. தென் இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் வி கொடுத்துக்குங்க இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் என்னுடைய டோர். இந்த டோரை வந்து ஆல்ரெடி நம்ம குரூப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொட்டேட் கமாண்ட்குள்ளே போகிறேன். ஸோ 90 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். தென் மூவ் கமாண்ட். எம் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு மூவ் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கூட மூவ் கமாண்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டேன். தென் இப்போ வந்து ஸ்கேல் பண்ணணும். ஸோ ஸ்கேல் கமாண்ட்குள்ளே போய்ட்டு ஸோ ஈவனாக எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பண்ணணும்.
ஸோ என் பாயிண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. சேம் டோர் ஆப்போசிட் சைட்லேயும் இருக்குது, கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி, எங்கே வேணுமோ அந்த இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. தென் இப்போ வந்து ரொட்டேஷன், அதாவது ரொட்டேட் கமாண்ட்குள்ளே போகிறேன். இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இந்த எண்ட் பாயிண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் கமாண்ட், இந்த எண்ட் பாயிண்ட் இங்கே வந்து நம்ம ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக டோர்ஸ் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து ஓப்பன். ஸோ ஓப்பனுக்கு ஏதாவது டோர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து கிச்சனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிச்சனுக்கு டோர் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ புதுசாக வேறு ஏதாவது டோர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிற டோரை வந்து நான் கிச்சனுக்கு ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணி குரூப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க, மேக் ஏ குரூப், தென் கண்ட்ரோல் சி. தென் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் வி. இப்போ ரொட்டேட் கமாண்டை சூஸ் பண்ண போகிறோம். ரொட்டேட் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கேல் பண்ண போகிறோம். இப்போது ஸ்கேல் கமாண்ட்குள்ளே போயிட்டு இந்த எண்ட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக டோர்ஸ் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ டாய்லெட் அண்ட் பெட்ரூம் அண்ட் கிச்சன் ஓப்பன், மெயின் டோர், ஓகே மெயின் டோர், இது எல்லாமே நம்ம வந்து டோர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து விண்டோ எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.